பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து பாக்யராஜ் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்வி வந்து இவர் வந்து இவர் நண்பருக்காக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்காக அவர் வந்து ஒரு மரக்கன்று நட்டு அதை வீடியோவாக பதிவு பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன பசங்க அந்த மரக்கன்றை நட்டுட்டு இருக்கிறாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு மரக்கன்றை நட இத்தனை பேர் இன்வால்வ் ஆகி இவ்வளவு லவ்வோடு அந்த மரக்கன்றை நடுறாங்க ஒரு செலிப்ரேஷனாக, அதுவே வரவேற்க வேண்டிய விஷயம். நன்றி பாக்யராஜ். ஸோ அவருடைய கேள்விக்கு போவோம். இந்த கேள்வி வந்து இவர் வந்து இவருடைய ஃப்ரெண்டுக்காக கேட்ட ஒரு கேள்வி. இவருடைய ஃப்ரெண்டு சேனல் ஆரம்பித்து 6 வருஷம் ஆச்சு, பட் மானிட்டைசேஷன் வந்து இப்போ தான் அப்ளை பண்ணுறாராம். ஸோ இந்த 6 வருஷத்தில் இவருக்கு வந்து சில வியூஸ் வந்திருக்கும், வாட்சர்ஸ் வந்திருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கணக்கில் எடுப்பாங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த 12 மாசத்துக்குரியது மட்டும்தான், இன்னையிலேருந்து 12 மாதம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து அந்த மானிட்டைசேஷன் கான்செப்டவே சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய கேள்வி அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுப்போம். மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிறதுக்கு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, இன்னையிலேருந்து லாஸ்ட்டு 12 மந்த்ஸ் அதுதான் கணக்கில் எடுத்துப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தேதி 23, ஜூலை 23 இல்லை ஜூலை 24 வச்சுக்கோங்க. அப்போ லாஸ்ட்டு 12 மந்த்ஸ் என்ன? ஜூலை 24, 2017 ஜூலை 24, 2018 முடிய, இதுதான் லாஸ்ட்டு 12 மந்த்ஸ். இந்த 12 மந்த்ஸில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, எவ்வளோ வாட்சர்ஸ் வந்திருக்கு, அதுதான் மேட்டர். ஸோ அதில் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஒரு வேளை இல்லை அப்படின்னா நாட் எலிஜிபிள். ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. இப்போ உதாரணத்துக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கணக்கு வைக்கிறீங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து போன வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முடிய தான் கணக்கு வரும். ஸோ எந்த காலகட்டத்திலையும் எப்போருந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போருந்து 365 நாள் பின்தள்ளி உங்களோட இதை ஸ்டடி பண்ணுவாங்க. அது எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிளாக இருக்கும். அதுதான் க்ரைட்டீரியா. ஸோ அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ணுறப்ப யூடியூப் டீம் வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க, இல்லை டிஸ்அப்ரூவ் கொடுப்பாங்க, இல்லை அடிஷ்னல் ரிவ்யூ பண்ணுவாங்க. இதுதான் இது. ஸோ உங்களுடைய நண்பரோட சேனலை வந்து இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மீட் ஆகி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 12 மந்த்ஸில் அவரோட இது வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவருடைய சேனல் எந்தளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது, எவ்வளோ யூனிக் கண்டென்ட்டாக இருக்குது, நல்ல கண்டென்ட்னா டெஃபினட்டாக அப்ரூவ் பண்ணிடுவாங்க. என்ன ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கிறாங்க. ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரம் த டே ஆஃப் அப்ரூவல் ஆட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆட்ஸ் தெரிகிறதுக்கு ஏற்றபடி உங்கள் அக்கௌண்ட்லேயும் மணி கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் நட்ட அந்த மரத்தை அந்த சின்ன பசங்கள்லாம் ரொம்ப செலிப்ரேஷனாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து அதை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம நாடு வளமாகட்டும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.